அவர் கிரிக்கெட்டில் ஒரு துருவ நட்சத்திரம். பொதுவாக கிரிக்கெட் வீரர் என்கிற பிம்பத்தை தன் இயல்பால் உடைத்தவர் தோனி. எல்லா கோப்பைகளிலும் இறுதி பரிசளிப்பில் கோப்பையை சக வீரர்களிடம் கொடுத்துவிட்டு ஓரமாக போய் ஒன்றும் தெரியாதது போல எளிமையாய் நின்று கொள்வார். T20 உலகக்கோப்பை 2007 மற்றும் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை 2011, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 என 3 ICC ட்ராஃபிகளை வென்ற ஒரே கேப்டன் தோனி மட்டுமே. இது கிரிக்கெட் உலகில் யாருக்கும் கிடைக்காத பெருமையாகும். முதல் T20 உலகக்கோப்பையை வென்ற கேப்டனும் தோனிதான். பர்வேஷ் முஷரப் முதல் உலக வீரர்கள், அரசியல்வாதிகள் என தோனி என்கிற ஒருவரின் திறன், திட்டமிடல், ஆட்டம், முடிவெடுக்கும் தன்மை என மெய்செலிர்த்தவர்கள் ஏராளம். வயதானாலே எப்போது ஓய்வு என்கிற சர்ச்சை எழுப்புவது இந்தியா என்கிற நாட்டில்தான் நடக்கும். உளவியல் ரீதியாக அந்த வீரரை எப்படி பாதிக்கும் என்பதை புரியாது. கங்குலி என்கிற சிறந்த கேப்டனை அந்த காலகட்ட கோச் சாப்பலோடு ஏற்பட்ட கருத்து முரண் மற்றும் BCCI-யில் அப்போது கங்குலிக்கு எதிராக இருந்த உள் அரசியல் மோசமானதாக இருந்தது. இதனால் அந்த ஒப்பற்ற வீரரின் ஓய்வு மிகவும் மோசமானதாக உலகம் கொண்டாடாத விதமாக அக்காலகட்டத்தில் அமைந்தது கொடுமை. எனக்கு செய்ததை திராவிடுக்கு செய்துவிடாதீர்கள், அவர் தலை சிறந்த வீரர், அவரை கொண்டாடுங்கள் என்று குறிப்பிட்டார். தோனி சிறந்த வீரராக இருக்கும் போதே விராட் கோலி என்கிற வீரரை இனங்கண்டு தலைமை பொறுப்பை ஒப்படைத்தவர்கள். தோனியின் முடிவிற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 12 மாதங்களுக்கும் மேலாக கிரிக்கெட் போட்டியில் விளையாடவில்லை. கடைசியாக உலகக்கோப்பை செமிஃபைனல் போட்டியில் தோனி விளையாடினார். அந்த போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது. அதன்படி கண்டிப்பாக தோனி ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தோனி தனது ரிட்டையர்மெண்ட் குறித்து 2 திட்டங்கள் வைத்து இருந்ததாக கூறப்படுகிறது. முதல் திட்டத்தின்படி இந்த வருடம் ஒருநாள் போட்டிகளில் விளையாடிவிட்டு உடல்நிலையை பொறுத்து ஓய்வு முடிவை எடுக்கலாம் என்று தோனி திட்டமிட்டு இருந்தார். இரண்டாவதாக, இந்த வருடம் இறுதியில் நடக்க இருந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ள திட்டமிட்டும் இருந்திருக்கிறார். ஆனால் கொரோனா காரணமாக இந்த வருடம் போட்டிகள் எதுவும் நடக்கவில்லை. வருட தொடக்கத்தில் நடந்த போட்டியில் தோனி கலந்து கொள்ளவில்லை. அதன்பின் தோனி சில போட்டிகளில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொரோனா பாதிப்பு காரணமாக எல்லா போட்டியும் தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் தோனியின் முதல் பிளான் ரத்தானது. அதற்கு அடுத்து T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரும் இந்த வருடம் நடக்கவில்லை. நவம்பர் மாதம் நடக்க வேண்டிய தொடர் அடுத்த வருடம் இந்த தொடர் நடப்பதாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தொடரிலும் தோனி கலந்து கொள்ள முடியாமல் போனது. அவரின் இந்த பிளானும் தோல்வியடைந்தது. அடுத்த வருடம் இந்தியாவில் நடக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் தோனி கலந்து கொண்டு வெற்றியோடு ஓய்வு பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தோனியின் உடல் இதற்கு ஒத்துழைக்க வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள். உடல் மற்றும் அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். 2 நாட்கள் முன்தான் தோனி IPL கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்ள சென்னை வந்தார். இந்த பயணத்திற்கு பின் அவர் ஓய்வு பெறுவது குறித்து CSK நிர்வாகத்தோடு ஆலோசனை செய்து இவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். தொடர்ந்து இவர் CSK போட்டிகளில் விளையாடுவார் என்கிறார்கள். தோனிக்கு சென்னை எப்போதும் இரண்டாவது தாய் வீடு போன்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் அவருக்கு எப்போதும் முக்கியம். இதை அவரே பல மேடைகளில் சொல்லி இருக்கிறார். சென்னை அணி இல்லாத 2 வருடம் தான் பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை அவர் உருக்கமாக பேசியிருக்கிறார். சென்னை அணி மீண்டு வந்தபோது அதற்கான அறிமுக மேடையிலேயே அவர் கண்ணீர் விட்டு இருக்கிறார். சென்னை மட்டுமின்றி மொத்த தமிழக மக்களையும் இவருக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கும் பல ஊர்களுக்கு இவர் ட்ரிப் அடித்திருக்கிறார். சென்னையில் பைக்கில் சுற்றி இருக்கிறார். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். நடிகர் விஜய், அஜித், சூர்யாவுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார். சென்னை மட்டுமின்றி ஊட்டி, கொடைக்கானலுக்கும் இவர் சென்றிருக்கிறார். தமிழகம் இவரை தங்கள் சொந்த பிள்ளையாக நினைத்துதான் நடத்தி இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இவருக்கு மட்டும் அதில் சிறப்பான இடத்தை கொடுத்தது. இதனால் இன்னும் சில வருடங்கள் இவர் சென்னை அணிக்காக விளையாட வாய்ப்பு உள்ளது. சென்னை அணியிலிருந்து எதிர்காலத்தில் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து சென்னை அணியில் முக்கிய முடிவுகளை இவர் எடுப்பார் என்று தகவல்கள் கசிகிறது. இப்படி தமிழகம் சென்னையுடன் அதிக நெருக்கமும் காட்டும் தோனி சரியாக தனது ஓய்வு முடிவை சென்னையில் அறிவித்திருக்கிறார். தோனி தனது ஓய்வு முடிவை முன்பே எடுத்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இத்தனை நாட்கள் காத்து இருந்து அவர் ஓய்வு முடிவை அறிவித்து இருக்கிறார். அதாவது சென்னைக்கு வந்து CSK-வில் இணைந்த பின் சரியாக ஓய்வு முடிவை அவர் அறிவித்துள்ளார்.
சென்னையில் இருந்துதான் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று காத்திருந்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்கிறார்கள். சென்னை அணி நிர்வாகத்துடனும் அவர் இது தொடர்பாக ஆலோசனை செய்தார் என்று கூறுகிறார்கள். தமிழகத்திற்கு கொடுக்கும் பெரிய மரியாதையாக அவர் இதை பார்க்கிறார் என்று கூறப்படுகிறது. தோனியின் ஓய்வு அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்திலேயே இந்திய அணியின் மற்றொரு முன்னணி வீரரான சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரெய்னா வெளியிட்டுள்ள பதிவில் தோனியை போன்று தானும் ஓய்வை அறிவிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்களுடன் விளையாடியதை விட சிறந்த தருணம் வேறெதுவும் இல்லை என்று தோனியின் பெயரை குறிப்பிட்டு ரெய்னா பதிவிட்டிருக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள தோனியை ரசிகர்கள் தல எனவும் சுரேஷ் ரெய்னாவை சின்னத்தல என்றும் அன்புடன் அழைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெய்னா இந்திய கிரிக்கெட் அணியில் மிடில் ஆர்டரில் வாய்ப்பு கிடைக்காமல் பல வருடங்களாக சிரமப்பட்டு வந்தார். இந்திய மிடில் ஆர்டர் கடந்த சில வருடங்களாக மிக மோசமாக திணறி வந்தது. 4 மற்றும் 5வது இடத்திலேயே விளையாட இந்திய அணியில் சரியான வீரர்கள் இல்லை. ஆனாலும் கூட இந்திய அணியில் ரெய்னா எடுக்கப்படவில்லை. பண்ட் போன்ற வீரர்கள் சொதப்பிய போதும் கூட ரெய்னாவிற்கு இடம் கிடைக்கவில்லை. ரெய்னாவின் ஓய்விற்கு பின் சரியான வாய்ப்பு கிடைக்காததும் இனிமேல் இந்திய அணியில் விளையாடுவது சிரமம் என்பதும் காரணமாக பார்க்கப்படுகிறது. தோனியின் ஓய்விற்கு பின் வயதும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற அழுத்தமும் காரணமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் 2 நாட்களுக்கு முன்புதான் சந்தித்துக் கொண்டனர். சிஎஸ்கே அணி தற்போது கிரிக்கெட் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக இவர்கள் இருவரும் சென்னை வந்தனர். ஐபிஎல் போட்டிக்காக தீவிரமான பயிற்சிகளை இவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஒருவேளை இவர்கள் இருவரும் நேரில் சந்தித்து ஒன்றாக இந்த முடிவை எடுத்து இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தோனிக்கு செலுத்தும் மரியாதை போல அதே நாளில் ரெய்னா ஓய்வை அறிவித்து இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதாவது தனக்கு வாய்ப்பு கொடுத்து தன்னை அணியின் முக்கிய நபராக மாற்றி சிஎஸ்கே அணியிலும் தனக்கு முக்கிய இடம் கொடுத்த தோனிக்கு ரெய்னா செய்யும் மரியாதை இந்த ஓய்வு என்கிறார்கள். அதே போல் இவர்களின் ஓய்விற்கு ஐபிஎல்லும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். அதாவது ஐபிஎல் போட்டிகளில் இவர்கள் கவனத்தை செலுத்த வாய்ப்பு உள்ளது. இந்திய அணிக்கு சென்றால் அது இளைஞர்களின் வாய்ப்பை பறிப்பது போல மாறிவிடும். அதனால் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவது என்ற முடிவை இவர்கள் எடுத்துள்ளனர். இதுவும் கூட ஒரே நாளில் ஓய்வை அறிவிக்க காரணமாகும். யாரும் செய்யாத சாதனை இதை செய்த ஒரே கேப்டன் தோனி மட்டும்தான். அவரது சாதனை பட்டியல் மிக பெரியது. அதிலும் அவர் செய்த சில சாதனைகள் பெரும் வியப்பை அளிக்கக்கூடியது. ICC-இன் அனைத்து விதமான கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன். இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே, அதாவது 2007 T20 உலகக்கோப்பை தொடரை இந்தியாவுக்கு தோனி பெற்று தந்தார். அதன் பிறகு 4 ஆண்டுகள் கழித்து 2011 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி உலகக்கோப்பையை உச்சி முகர்ந்ததற்கு தோனியின் சிறப்பான கேப்டன்ஷிப்பும் திறமையும் ஒரு காரணமாகும். 2013 நடைபெற்ற மினி உலகக்கோப்பை தொடரிலும் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தியது. 200 ஒருநாள் கிரிக்கெட், 60 டெஸ்ட் போட்டிகள், 72 T20 போட்டிகள் என மொத்தம் 332 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தோனி கேப்டனாக இருந்துள்ளார். இறுதி போட்டிகளில் அதிக வெற்றியை ருசித்த கேப்டன் இவர்தான். பல நாட்டு அணிகள் பங்கேற்ற 6 தொடர்களின் இறுதி போட்டியில் தோனி இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பு வகித்துள்ளார். அவற்றில் இந்தியா 4 தொடர்களில் வெற்றியை ருசித்திருக்கிறது. தோனி கேப்டனாக 110 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறார். தோனி 84 ஒருநாள் போட்டிகளில் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நாட் அவுட்டாக திகழ்ந்திருக்கிறார். தோனி நாட் அவுட்டாக இருந்த 84 ஒருநாள் போட்டிகளில் 51 ஆட்டங்கள் 2வது பேட்டிங் செய்த போது, அதாவது சேசிங் செய்த போது இருந்த இன்னிங்ஸ்கள் அதிகம். தோனி இவற்றில் 47 ஆட்டங்களில் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்துள்ளார். வெறும் 2 போட்டிகள் மட்டுமே இந்திய அணி தோல்வியை பெற்றுள்ளது. ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்திருக்கிறது. தோனி மின்னல் வேகத்தில் ஸ்டெம்பிங் செய்வதில் வல்லவர். விக்கெட் கீப்பிங்கில் தனி பாதையை உருவாக்கியவர் என்றே சொல்லலாம். பல போட்டிகளில் தோனி மின்னல் வேகத்தில் செய்த ஸ்டம்பிங்களுக்கு ரன் அவுட்கள் ஆட்டத்தின் போக்கை மாற்றி இந்தியாவுக்கே சாதகமாக மாறியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஸ்டெம்பிங்கள் செய்த சாதனைக்கும் சொந்தக்காரர் தோனியே. 350 போட்டிகளில் 123 ஸ்டெம்பிங்களை தோனி செய்திருக்கிறார். சர்வதேச போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டெம்பிங்களை செய்த ஒரே விக்கெட் கீப்பர் தோனி மட்டுமே. விக்கெட் கீப்பிங்கில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியல் போச்சர், கில்கிரிஸ்ட், அடுத்தபடியாக 3வது இடத்தில் தோனி இருக்கிறார். ராஞ்சியில் மிகவும் சாதாரண பின்னணியில் பிறந்து வளர்ந்த தோனிக்கு சர்வதேச கிரிக்கெட் வாய்ப்பு எளிதில் கிடைத்துவிடவில்லை. கிரிக்கெட் மைதானங்கள் மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் தோனிக்கு தனியான ரசிகர்கள் பட்டாளம் உருவானது. கேப்டன் குல்,
தல எம்எஸ்டி என ரசிகர்களால் வெவ்வேறு பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டார். அதிரடி பேட்டிங், மிகவும் விரைவாக ஓடி ரன்கள் எடுப்பது ஆகியவை தோனியை ஆரம்ப காலத்தில் ரசிகர்களுக்கு பிடித்ததற்கான காரணங்கள் என கூறப்படுகிறது. ஹெலிகாப்டர் ஸ்டைல் என அழைக்கப்படும் தோனியின் பந்தை லவகமாக சுழற்றி அடிக்கும் சிக்ஸர் அவருக்கு எண்ணற்ற ரசிகர்களை அள்ளி தந்தது. அதேபோல் மோட்டார் பைக்குகள் மீது அவருக்கு இருந்த விருப்பம் இளைஞர்களை அவரை நோக்கி மேலும் ஈர்த்தது. ஆரம்ப காலத்தில் தோனிக்கு நீளமான தலைமுடி இருக்கும், இது அவரை மிகவும் கவனிக்க வைத்ததற்கான காரணம். 2006 பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 4-1 என ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. இந்த தொடரில் மிக சிறப்பாக விளையாடிய தோனி வெகுவாக பாராட்டப்பட்டார். அந்த தொடரின் கடைசி போட்டியில் விருதுகளை வழங்கி பேசிய அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷரப் தோனியின் அதிரடி ஆட்டத்தை பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் முஷரப் மேலும் பேசியது சுவாரஸ்யமான விஷயம். தோனியின் நீளமான ஹேர் ஸ்டைல் பற்றி அவர் குறிப்பிட்டார். இங்கு சிலர் நீங்கள் தலைமுடியை குறைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் கூறுவேன், நீங்கள் உங்கள் தலைமுடியை வெட்ட வேண்டாம், இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது தோனி என்று அவர் கூறினார். இது மைதானத்தில் பலத்த கைதட்டலை ஏற்படுத்தியது. அதே போல் தோனிக்கு சென்னையில் எண்ணற்ற ரசிகர்கள் உண்டு. சிஎஸ்கே ஐபிஎல் அணிக்காக தோனி சிறப்பாக விளையாடியது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்த்தது. சென்னை இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான தோனி குறித்து அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிடுவதை காண முடிகிறது. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி தோனிக்கு உலகளவில் பல ரசிகர்களை தந்தது தமிழ்நாட்டு ரசிகர்களேதான் என்ற கர்வத்தோடு உறுதியாக சொல்லலாம். குடும்ப ரேஷன் அட்டையில் பெயரில்லாத குறை மட்டும்தான் தோனிக்கு. மற்றபடி தமிழ்நாட்டில் தோனி எங்கும் நிறைந்திருக்கிறார். ஓய்வை அறிவித்தாலும் தமிழ்நாட்டோடான தோனியின் பந்தம் காலகாலத்திற்கு தொடரும்.